வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். முறையான பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்குறோம். உடலுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளுமே நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கோம், எல்லா தரப்பினருக்கும். இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்தின டிப்ஸ்லேருந்து எல் ஷீட் போட போகிறோம். எல் ஷீட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், கைகள் அதிக பவர்ஸில் இருக்குது, கால்கள் அதே போல் பவர்ஸில் இருக்குது, இடுப்பில் நிறைய பவர்ஸ் இருக்குது. அப்படின்னா எல் ஷீட்டு உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். நான் முதல்ல எல் ஷீட் எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். அது மாதிரி இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிக பவர்ஸ் கைகளுக்கும் கால்களுக்கும் இருக்கும்போது எந்த பயிற்சியுமே அலட்சியமாக செய்ய முடியும் உங்களால். இது இளைஞர்களுக்கான பயிற்சி. வாங்க வீடியோவை பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எந்த சூழ்நிலையிலையும் இது கவுத்து விடாத மாதிரி ஒரு பக்கம் அமுக்கணும்னா அந்த பக்கம் தூக்கிக்கிற மாதிரி இல்லாமல் வடிவமைச்சிருக்கோம். எல் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வார்ம் அப் எடுத்துக்கணும். வார்ம் அப் எடுத்துக்கிட்டு தான் எந்த பயிற்சியும் செய்யணும். இப்போ பாருங்கள், கைகளோட பவர்ஸில் கால்களை மேலே போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான் எல் ஷீட் போடுறத இப்படி நீங்கள் செய்யணும், இப்படி எல் ஷீட்டில் நீங்கள் அமரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், அதற்கு எப்படி பயிற்சி எடுத்துக்கணும். இது டபுள் பார்லேயும் செய்ய முடியும், தரையில் உயர்வான ஒரு இடத்துல கைகளை வச்சுக்கிட்டும் செய்ய முடியும். இந்த டிப்ஸில் செய்கிறது மிகுந்த விசேஷமாக உள்ளது. இப்படி எல் ஷீட் போடணுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அதுக்கு நான் பயிற்சி சொல்கிறேன். இந்த எல் ஷீட்டு கைகளுக்கு, இடுப்புக்கு, கால்களுக்கு மட்டும் பவர்ஸ் வருதுன்னு நம்ம நினைக்க முடியாது. நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை உயிர்நிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அவங்க காரியத்தில் தான் கண்ணாக இருப்பாங்க. இதை போய் பிடிக்கணும், அந்த இலக்கை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க மைண்டு வந்து உயிர்நிலைப்படணும். அந்த மாதிரி இந்த எல் ஷீட்டுலேருந்து மனசையும் உயிர்நிலைப்படுத்த முடியும். இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும், இதயத்தோட துடிப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி பலவிதமான பெனிஃபிட் இருக்குது எல் ஷீட்டில். நான் முன்பு செஞ்சது மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், கைகளுக்கு நல்ல பவர்ஸ் கிடைக்கிறதுக்கு இப்படி உட்காந்து லாக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இந்த கைகள் ரெண்டு லாக் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ப்ராக்டிஸ் எடுங்க. 4, 5, 6, 10 இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கைகளில் வந்து பவர்ஸ் நிறையா கிடச்சிடும். அதுக்கு பிறகு இப்படி ஹேங்கிங் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், லாக் பண்ணியிருக்கேன், கால்களை மடக்கி வச்சுருக்கேன். இது மாதிரி இப்படி ஹேங்கிங் ஹேங்கிங் பண்ணிக்கிட்டு லேசாக மூவ் ஆவாங்க. இது மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துங்க, 30 வினாடி 40 வினாடி. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உள்ள எலும்பு நரம்பு இது வரைக்கும் உள்ளது எல்லாமே உங்கள் உடம்பை தாங்கக்கூடிய பவர்ஸ் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் எடுக்கணும்னா கூட கைகளில் தான் பவர்ஸ் வேணும். கயிறு ஏறணும்னா கைகளில் பவர் வேணும், கயிறு பிடிச்சி ஏறுறதுக்கு வேணும். இந்த எல் ஷீட்லேருந்தே அதை நம்ம கொண்டு வர முடியும். வித்தியாசமான பயிற்சிகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுக்குறோம். இப்போது ஒரு கால்களை மட்டும் தூக்குறேன், ஒரு கால்கள் லேசாக தரையில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தரையிலேருந்து கொஞ்சம் தான் கால்களை தூக்கியிருக்கேன். இப்போது கை பேலன்ஸில் தான் நிற்கிறேன். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குங்க. இப்படி வாங்க, வந்த உடனே கைகளில் பவர்ஸ் வந்தோடனே இப்படி நேராக போக வேண்டாம், எல் மாதிரி போக வேண்டாம். எல் மாதிரி திடீர்னு வர முடியாது.
தரையிலேருந்து கால்களை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு வாங்க. நான் போட்ட மாதிரி எழுச்சிட்டு உங்களால் போட முடியும். பயிற்சி இதுதான். உடலுக்கும் மனசுக்கும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு பயிற்சி இந்த எல்சிட்டு. ஒரு ஜிம்னாட்டிக்ஸ் பண்ண போகிற வீராங்கனையோ வீரரோ முதல்ல எல்சிட்டு தான் போக போகிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிடுவாங்க. அப்போது உடலுக்கு எல்லா விதமான சக்திகளையும் இதிலேருந்து எடுத்துக்க முடியும். நம்ம டிப்ஸ் சாதனத்துலேருந்து அதை கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பயிற்சியும் பிடிச்ச பயிற்சியாக இளைஞர்களுக்கு அமைஞ்சிச்சின்னா அவங்க தொடர் பயிற்சியில் ஈடுபடுவாங்கங்கிற ஒரே ஆசையில் தான் மாற்றி மாற்றி பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யூஸ்டார் தமிழ் வழி சேனல் வழியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.